ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, காச நோயினால் ஏற்படும் சளி தேக்கத்தை வெளியேற்றும் வல்லாரை பற்றி பார்ப்போம். வல்லாரையின் இலைசாறு தினமும் 5 மில்லி காலை மாலை சாப்பிட்டு வரவும் யானைக்கால் விரைவாதம் குணமாகும். ஆமணக்கு எண்ணெயில் வல்லாரை இலையை வதக்கி மேலே பற்றிட வேண்டும். கட்டிகளும் கரையும், அரைத்து பூச புண்களும் ஆறும். வல்லாரை உத்தாமணி மிளகு சமமாக எடுத்து அரைத்து குண்டுமணி அளவு மாத்திரை செய்து காலை மாலை 1 மாத்திரை வெந்நீரில் கொடுக்க அனைத்து வகையான காய்ச்சலும் தீரும். கீழா நெல்லி வல்லாரை சம அளவு எடுத்து அரைத்து சுண்டைக்காய் அளவு காலை மட்டும் தயிரில் கொள்ள நீரெரிச்சல் தீரும். வல்லாரை இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டி வந்தால் யானைக்கால் வீக்கம் குறையும். வல்லாரை இலைகளுடன் 2 மிளகு 1 பூண்டு பல் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். இதில் 1 நெல்லிக்காய் அளவு காலை மாலை 2 வேளைகளும் வெறும் வயிற்றில் உண்டு வர நாள்பட்ட புண்கள் சொறி சிரங்குகள் முதலியவை குணமாகும். வல்லாரை இலை, தூதுவளை ஆகிய இரண்டையும் சம எடையளவு எடுத்து பொடி செய்து கொள்ளவும். 1 தேக்கரண்டி அளவு உண்டு வர காச நோயினால் ஏற்படும் சளி தேக்கம் தொண்டை கம்மல் நீங்கும். வல்லாரை இலையுடன் கீழா நெல்லி இலையை சம எடையளவு சேர்த்து அரைத்து 5 கிராம் அளவு காலை வேளை மட்டும் தயிரில் கலந்து உண்டு வர நீரெரிச்சல் தீரும். வல்லாரை இலையுடன் சம எடையளவு வேலி பருத்தி இலையை சேர்த்து அரைத்து கொள்ளவும். இதில் 3 கிராம் அளவு வெந்நீரில் கலந்து 4 நாட்கள் உட்கொண்டு வர தடைப்பட்ட மாதவிடாய் வெளியாவதோடு மாதவிடாயினால் ஏற்படும் வயிற்று வலியும் குறையும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.